வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிதுகு பயிர் குழம்பு பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். கால் கிலோ மொச்சை பயிரை நைட்டே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பயரை இந்த மாதிரி பிதுக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துக்கணும். மொச்சை பயிர் எல்லாத்தையுமே நல்லா பிதுக்கியாச்சு. இப்போ நல்லா கழுவிட்டு இதை வேக வைக்க போகிறோம். இப்போ பயிர் ஒரு அஞ்சு நிமிஷமாக வெந்துருச்சு. இது சீக்கிரமே வெந்துடும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஒரு முருங்கைக்காய், உரித்த பூண்டு ஒரு நாலு பல், தக்காளி ஒரு நாலு, நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒன்று, கீரிய பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு, இப்போ இது கூடயே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு, இப்போ இது கூடயே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விடணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். குழம்புக்கு தேவையானது மசாலா அரைக்க போகிறோம். ஒரு கால் மூடி தேங்காய், ஒரு பத்து சின்ன வெங்காயம், ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, மிளகு ஒரு கால் ஸ்பூன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இப்போ முருங்கைக்காய், தக்காளி எல்லாமே வெந்துருச்சு. நல்லா பருப்பெல்லாம் இப்போ அரைச்ச விழுத இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை கிராம்பு, ஒரு ஏலக்காய், கல்பாசி போட்டிருக்கோம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. அது நல்லா பொரியணும். இப்போ சிறிதளவு வெங்காயம், அது நல்லா சிவந்து வதங்கணும். நல்லா பொன்னிறமா வதங்கும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் சிறிதளவு கொத்தமல்லி தழை போட்டு இப்போ குழம்புல சேர்த்துக்கணும். நல்லா குழம்புல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும்.
பண்ணி விட்டதும் சிறிதளவு கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சிருந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குழம்பு ரெடி. நம்மளோட சுவையான பிதுக்கு பயிர் குழம்பு ரெடி. எங்களோட சமையலை தொடர்ந்து பார்க்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.